வணக்கம், இது உங்கள் மோகன் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் 21 டிவி ஃப்ளாட் மாடல். இது என்ன ப்ராப்ளம் சொல்லியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பிக்சர் சிங்கிள் லைன் வருது. அதாவது நார்மலாக பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல், அதாவது இந்த செக்ஷனில் இந்த பக்கம் வரும். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வருது. ஸோ இதுதான் கம்மியாக வாங்க. இப்போ டிவி பார்த்தீங்கன்னா ஆனில் தான் இருக்குது. பிக்சர் எந்த மாதிரி வருதுன்னு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபால்ட்டு. முதல்ல இதில் என்ன சப்ளை என்னதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி எப்படி ரெடி பண்ணு சொல்லி வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிவி போர்டு ஆனில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்ளை என்ன வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். 110 வோல்ட்டு கரெக்டாக தான் இருக்குது. அது 110 எல்லோ டிவிக்கு போகுதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லோ டிவி ஆன் ஆகிடுச்சு, ஆஸ்லேஷன் ஆகிடுச்சு, பிக்சரும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் வந்துடுச்சு. அப்படிங்கும்போது எல்லோ டி செக்ஷனில் எந்த ப்ராப்ளம் கிடையாது, அதுவும் நல்லதாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த யோக்கில் 4 பின் வரும் பார்த்தீங்களா. அந்த 4 பின்னில் ஆசிலேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த காயிலோடு கனெக்ட் ஆகும். ஏதாவது எல்ஓடியோட ஒரு பின் கனெக்ட் ஆகும். அதில் நம்மளுக்கு 110 வரணும் ஆசிலேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி. ஆசிலேஷன் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 110 வராது, அதை கொஞ்சம் ஹை வோல்டேஜ் ஆகும். அதுக்கு அடுத்த பின்னில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 110 வரணும். மொத்தம் 4 பின்னில் ஃபஸ்ட்டு 2 பின்னு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல், அடுத்து 2 பின்னு பார்த்தீங்கன்னா யோக் லைனு, அதாவது ஹரிசாண்டல் லைனு. இப்போ நம்ம இது ஆசிலேஷன் ஆனதுனால இந்த இடத்துல நம்மளுக்கு வோல்ட்டு செக் பண்ணும்போது வோல்ட்டு வராது. இதில் கொஞ்சம் செகண்ட் வச்சிங்கனாவே மீட்டர் நம்மளுக்கு போயிடும். அதனால் அந்த இடத்துல வச்சு செக் பண்ணாதீங்க. ஸ்டாண்ட்பைல இருக்கும்போது வேணால் நம்ம அந்த இடத்துல 110 வருதான் செக் பண்ணிக்கோங்க. இப்போ டிவி ஆனில் இருக்கிறனால அந்த இடத்துல நம்மளுக்கு வோல்ட் வரல. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 110 வரணும். ரெண்டாவது பின்னில் 110 வந்ததுனால நம்மளுக்கு பணம் ஃபுல்லாக பிரியும். இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல 110 வரல. அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல ஒரு பிளேபேக் போட்டிருப்பாங்க இங்கேயும் இங்கேயும். அந்த பிளேபேக்கு இந்த பக்கம் என்ன வோல்ட் வருது பாருங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 32 வோல்ட் தான் வருது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த பிளேபேக் இன்புட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு காயில் ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த காயிலையும் 32 வோல்ட் தான் வருது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு காயில் ஒன்று போட்டிருப்பாங்க, அது பார்த்திங்கன்னா 32 வோல்ட் தான் வருது. அது எங்கே கனெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த யோக்கோட ஃபஸ்ட்டு பின்னுக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1600 வோல்ட்டில் ஒரு பிளேபேக் போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். இப்போ நம்மளுக்கு இங்கே 32 வோல்ட் தான் வருது. ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்மளுக்கு 110 வோல்ட் லோட் ஆகணும். இந்த ரெண்டு பிளேபேக்கில் எந்த பிளேபேக் கம்பைண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த பிளேபேக் தான் ஃபால்ட் வரும். அதாவது பார்த்திங்கன்னா 400 வோல்ட்டில் போட்டிருப்பாங்க, இல்லைன்னா 250 வோல்ட்டில் ஒரு பிளேபேக் போட்டிருப்பாங்க. அந்த பிளேபேக் தான் ஃபால்ட் வரும். இப்போ நம்ம அதை எடுத்து என்ன வேல்யூன்னு பார்த்துட்டு அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த பிளேபேக் கழட்டியாச்சு. என்ன வேல்யூ பார்த்தீங்கன்னா 274J 400 வோல்ட் போட்டிருக்காங்க. இந்த பிளேபேக் பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எந்த இடத்துலையும் வெடிக்கலை. பட் ஆனால் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உப்புன மாதிரி இருக்குது. ஆனால் இந்த பிளேபேக்கோட டிசைனே பார்த்தீங்கன்னா அங்கங்கே உப்புன மாதிரி தான் தெரியும். அதனால் நம்ம இந்த பிளேபேக்கை கம்பல்சரி சேஞ்ச் பண்ணி தான் நம்மளுக்கு இந்த ஃபால்ட்டு இதுவாக இதுவாக வேறையான்னு சொல்லி செக் பண்ண முடியும். ஆனால் இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 90% இந்த பிளேபேக் தான் ஃபால்ட் வரும். அதுக்கு மேலே நம்மளுக்கு இது மாற்றியும் நல்லா இருக்குது, மறுபடியும் அதே சேம் ப்ராப்ளம் இருக்குது, பிளேபேக் மாற்றியாகவும் சேம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு யோக் தான் செக் பண்ணி பார்க்குற மாதிரி வரும். ஆனால் யோக் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த பிளேபேக் மாற்றினாவே இந்த கம்ப்ளைண்ட்டு ரெடி ஆகிறதுக்கு ஒரு 90% வாய்ப்பு இருக்குது. வாங்க இதை இப்போ இதை கண்டினியூட்டியில் செக் பண்ணால் என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கலாம். இதை பொறுத்தவரையும் நம்மளுக்கு கண்டினியூட்டி செக் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த வேல்யூம் காமிக்காது. நார்மலாக கண்டினியூட்டி செக் பண்ணும்போது எந்த வேலையும் காமிக்காது. ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா இது சைடில் வெடிச்சிடும். அப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது வெடிச்சிருச்சு நம்ம மாற்றி தான். ஆனால் ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா வெடிக்காத மாதிரியே இருக்கும். ஆனால் இதை மாற்றினா தான் நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியும். இப்போ இதுக்கு உண்டானது வேறு புதுசு போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். 274 400 வோல்ட்டு, இதில் 250 வோல்ட்டு வரும். அது யூஸ் பண்ணாதீங்க, 400 வோல்ட்டே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதுவே நம்மளுக்கு போகும்போது 250 வோல்ட்டு போட்டிங்கன்னா அதுவும் கொஞ்சம் நாளையில் நம்மளுக்கு ரிட்டர்ன் ஃபால்ட் வந்துடும். அதனால் 400 வோல்ட் இருக்கிற பிளேபேக்கே வாங்கி போடுங்க. இந்த இடத்துல வர்றது பார்த்தீங்கன்னா 1600 வோல்ட்டு பிளேபேக்கு, அதே காரணத்தை கொண்டு சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஏன்னா அதுக்கும் இப்போ ஆன அந்த சிங்கிள் லைன் கம்ப்ளைண்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ நீங்கள்
இந்த 250 வோல்ட் இல்லைன்னா 400 வோல்ட் வர அந்த ப்ளேபேக் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். இப்போ அதை மாற்றி விட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட அதில் போர்டில் இருந்து பார்த்தீங்கன்னா 274 400 வோல்ட்டு ப்ளேபேக்கு, ஆனால் இப்போ அது என் கையில் இல்லாதனால கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கோசரம், இதுதான் கம்ப்ளைண்ட்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கோசரம் நான் ஒரு ப்ளேபேக் யூஸ் பண்ணியிருக்கேன். அது என்ன வேல்யூ பார்த்தீங்கன்னா 334 400 வோல்ட்டு தெரியும் நினைக்கிறேன். 334 400 வோல்ட்டு, இது நீங்கள் கிடைக்கலனா கூட 394 400 வோல்ட்டு கூட யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இதே வேல்யூ போட்டிங்கன்னா உங்களுக்கு பிக்சர் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லாமல் இருக்கும். ஆனால் இது வேல்யூ நம்ம இப்போ கொஞ்சம் மாற்றி போடுறனால ஒன்று பிக்சர் பார்த்திங்கன்னா சுருங்கின மாதிரி வரும், இல்லைன்னா கொஞ்சம் வெளியே போன மாதிரி வரும். இப்போ நான் போடுறது எதுக்கோசரம்னா இதுதான் கம்ப்ளைண்டானு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கோசரம் தான். இப்போ ஆன் பண்ணி படைய வருதா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா டிவி ஆன் பண்ணிட்டேன், பிக்சர் மட்டும் எந்த அளவு வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிக்சர் கிளியராக வந்துருச்சு, சிங்கிள் லைன் ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த ப்ளேபேக் தான் ஃபால்ட்டு. இப்போ இந்த இடத்துல நம்ம ப்ளேபேக்கு மாற்றி ஒரு சிலது பார்த்தீங்கன்னா பிக்சர் ரொம்ப சுருங்கின மாதிரி வரும். இந்த வேல்யூ கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பிக்சர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல ஒரு காயில் ஒன்று வரும். அது பார்த்திங்கன்னா எல்லா டிவிலுமே ஒரு காயில் ஒன்று வரும். இந்த காயில் நீங்கள் டைரக்ட் பண்ணும்போது உங்களுக்கு பிக்சர் கொஞ்சம் விரியும். அது எந்த இடத்துல வர காயில் பார்த்தீங்கன்னா ரெண்டு காயில் போட்டிருப்பாங்க ஒவ்வொரு இதில். இப்போ 110 ப்ளேபேக் கிட்ட வர அந்த காயில் டைரக்ட் பண்ணாதீங்க. கீழே பார்த்தீங்கன்னா அதிலிருந்து இன்னொரு லூப்பில் காயில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளேபேக் வரும். அதான் 400 வோல்ட்டு ப்ளேபேக்கு ஒரு காயில் வரும். அந்த காயில் நம்ம சால்ட் அடித்து இது ரெண்டையும் நம்ம டைரக்ட் பண்ணும்போது பிக்சர் இன்னும் கொஞ்சம் விரியும். முடிஞ்ச வரையும் அதுக்குண்டான வேல்யூவே போட்டோம்னா நம்மளுக்கு டிவி எந்த பிரச்சனையும் இல்லை, நீட்டாக கம்ப்ளைண்ட் இல்லாமல் ஓடும். பிக்சர் நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். கிடைக்காத பட்சத்தில் ஒன்று அதுக்கு உண்டான வேல்யூ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுதான் ஃபால்ட்டு, நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதேமாதிரி இன்னொரு டிவியில் பயனுள்ள தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நிறைய வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.